चाय विद चित्रा। அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சி நடைபெறுகின்ற கலைஞர் இயக்குனர் சுசீந்திரன். ஏழு ஆண்டுகள் உதவி இயக்குநராக பணிபுரிந்த அனுபவத்தோடு வெண்ணிலா கபடி குழு என்ற வெற்றி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிலே இயக்குநராக அடியெடுத்து வைத்தவர்தான் சுசீந்திரன். விக்ரம், விஷால், கார்த்தி, சிம்பு என்று தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற இவர் பல வித்தியாசமான திரைப்படங்களை தமிழ் சினிமாவுக்கு தந்தவர். தமிழ் சினிமா உலகிலே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற இவர் இந்த தமிழ் சினிமா தனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன என்பதை பற்றி, இந்த சினிமா உலகிலே தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. உங்க சித்தப்பா ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், நீங்க சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கு அதுவும் கூட ஒரு காரணமா? அந்த டயத்தில் எம்ஜிஆர், சிவாஜி அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் ஒரு டைரக்டர் படத்தை தேடி போய் விரும்பி பார்த்த. படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் சுசீந்தருடைய ஆதர்ச கதாநாயகன்னா யார்? 10th வரைக்குமே நான் போய் தியேட்டருக்கு போய் ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த கட்டி பிடிச்சி உங்கள் பாட்டி முத்தம் கொடுத்தாங்களா? இந்த பாட்டி அப்போ வந்து டப்புன்னு முத்தம் கொடுத்துருச்சு பாட்டி, அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. நீங்கள் திரையில பார்த்து ரசித்த விஜயகாந்தை எப்போ முதல் முதல்ல நேராக பார்த்தீங்க? என்னுடைய மகனை வச்சு ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், உங்கள் பேனரில் ரைட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கா சொன்னாங்க சுசீந்திரன். எஸ்டி சபாகிட்டையும் எழுந்துட்டையும் உதவி இயக்குநராக பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? ஷார்ட் பிரிக்கிறது, அந்த ஷார்ட்டை பிரித்து பின்னாடி எழுதி வச்சிருவார் ஷார்ட்டை, எத்தனை நம்பர்ன்ட்டு எல்லாமே. வெண்ணிலா கபடி குழு படத்தினுடைய கதாநாயகனாக விஷ்ணு விஷாலை தேர்ந்தெடுக்கிறதுல உங்களுக்கு ஏன் தயக்கம் இருந்தது? எனக்கு ஃபஸ்ட்டு வந்து விஷ்ணு விஷால் எனக்கு வந்து திருப்தி இல்லை, திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடி குழு படத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன பாத்திரங்களில் சூரிய நடிச்சிருந்தாலும் அவருக்கு அடையாளத்தை தந்த படம்னா அது வெண்ணிலா கபடி குழு தான். அந்த படத்துக்கு சூரி எப்படி தேர்வானார்? ஆனால் எனக்கு சீன் இருக்கானே, எனக்கு சீன் இருக்கானேன்னு என்கிட்ட தான் கேட்பாங்க. அப்போவே வந்து பையன் நல்லா பண்ணுறானே. நான் மகா நல்ல படத்தில் கார்த்தியோடு இணைந்து பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். கார்த்தி கதை பிடிச்சிருந்துச்சு, ஆனால் அந்த ப்ரொடக்ஷனுக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னார். ராஜபாட்டை திரைப்படம் விக்ரமுக்காக நீங்கள் எழுதிய கதையா? ஹீரோ மைண்டை வச்சுட்டும் கதை எழுதுனதே கிடையாது சார். நான் ஒரு கதை எழுதிட்டு அப்புறம் தான் ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணுவேன். இப்படி ஒரு ஏஜில் ஒரு ஹீரோ. ராஜபாட்ட திரைப்படத்தில் நீங்கள் பணியாற்றிய இன்னொரு முக்கியமான கலைஞர் இயக்குனர் கே விஸ்வநாத். குழந்தை அழகான குழந்தை, அதாவது ஏஜில் ஆகும்போது குழந்தைகள் தானே அவங்க. அவர் அழகாக ரசித்து அவர் அவர்கிட்ட வந்து நம்ம பேசுறது வச்சு கேட்டுகிட்டே இருப்பேன். ராஜபாட்டை திரைப்படம் வெற்றி அடையலை, எதனால் அந்த படம் வெற்றி அடையலை அப்படின்னு அந்த படத்தினுடைய தோல்விக்கு பின்னால் யோசிச்சிருக்கீங்களா? எப்பயுமே வந்து இயக்குநர்கள் வந்து இன்னொருத்தனை கை கட்டக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். பல திரைப்படங்களில் பாரதி ராஜா நடிச்சிருந்தாலும் ஒரு நடிகராக அவருக்கு நல்ல அடையாளத்தை தந்த படம்னா அது உங்களுடைய பாண்டியநாடு திரைப்படம் தான். ஃபஸ்ட்டு மகேந்திர சார் தான் ட்ரை பண்ணோம். மகேந்திர சார்ட்ட போய் பேசும்போது அப்போ அவர் வந்து இல்லை சுசீந்திரன் நடிக்கிற ஐடியா இல்லை அப்படின்னாரு. அந்த டயத்தில் பாண்டியநாடு படத்தினுடைய படப்பிடிப்பின் போது பாரதி ராஜா உங்களுக்கும் பல முறை முதல் வந்திருக்கா? அப்பாவுக்கும் எனக்கும் வந்து சின்ன ஒரு முரண்பாடாக தான் போயிட்டே இருக்கும், சின்ன சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நான் அப்புறம் வந்து திடீர்னு ஒரு 4 நாள் நடித்ததுக்கப்புறம் பாரதி ராஜா நடிக்க விருப்பம் இல்லைன்றாரு, அதனால் விட்டுடலாம் அப்படின்னு விஷால் சொன்னபோது பாரதி ராஜா தான் அந்த வேஷத்தை நடிக்கணும்னு என்ன காரணத்தால் நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்க? அந்த படத்துலேருந்து விளைவிக்கிறேன், என்ன 4 நாள் செலவோ நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. சிம்புவோடு இணைந்து மிக குறுகிய காலத்தில் நீங்கள் உருவாக்கிய திரைப்படம் ஈஸ்வரன், எப்படி அமைந்தது அந்த படம்? ஜெய் வந்து சுசீந்தனோட படம் பண்ண ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இது அது இது.
இயேசுவன் படத்தை தொடர்ந்து சிம்புவோட நீங்கள் பல படங்களில் இணைந்து பணியாற்றுவீங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சிம்புவும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அப்போ இருந்தார். ஆனால் அது ஏன் நடக்கலை? படம் தோல்வி படம், அது ஒத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வள்ளிமேல் கதையை அவர்கிட்ட சொன்னேன், பிடிச்சிருந்துச்சுனாரு. இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, இமான், தமன் என்று பல இசையமைப்பாளர்களோடு நீங்கள் பணியாற்றிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். கிளியர் கட் கமர்ஷியல் மியூசிக் டைரக்டர்ஸ். ஓகேங்களா? நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அவங்க. சூப்பர் மார்க்கெட். ஆமாம், அவங்க வந்து நடிகர் ஜெய்யை இசையமைப்பாளராக்கணும் அப்படின்ற எண்ணம் எதனால் உங்களுக்கு தோணுச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை, ஒரு தேவதா ஃபேமிலினே. முதல் படத்தில் விஷ்ணு விஷாலுக்கு ஆதரவு தெரிவிக்காத நீங்கள் அதுக்கு பின்னாடி அவரை வைத்து பல படங்களை இயக்கியிருக்கீங்க. உங்களுக்கும் விஷ்ணு விஷாலுக்குமான நட்பு எப்படி பிறந்தது? அவங்க அப்பா என்னை விடவே மாட்டார் சார், ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார், சார் 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 பண்ணுவோம் சார் பண்ணுவோம் சார் பண்ணுவோம் சார். சந்திராண்டில் மிகப்பெரிய வெற்றியை குவித்த படங்கள்னா ஒன்று விக்ரம், இன்னொன்று பொன்னியின் செல்வன். அதே நேரத்தில் எதிர்பாராத வெற்றியை குவித்த படம் லவ் டுடே. இந்த மூன்று படங்களை பற்றி உங்கள் பார்வை என்ன? இது காலத்தால் அழிக்க முடியாத படம். இது என்றைக்காக இருந்தாலும் இன்னமும் ஒரு நூற்றாண்டு கழிச்சு கூட பொன்னியின் செல்வன் பற்றி நம்ம பேசலாம். அதனால் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.